நகவனி 0,0 0,0 மற்றும் -8,8 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டிற்கு செங்குத்தான கோட்டின் சாய்வு என்ற இணைக்கும் ரெண்டு புள்ளிகள். புரியுதுங்களா? இப்ப சப்போஸ் இதுதான் கிராஃப்னு வச்சுக்கோங்க. 0,0 -8,8 ரைட்டா? இப்ப இது இணைக்கும் கோடு. இதற்கு செங்குத்தான கோடு, இந்த செங்குத்தான கோட்டினுடைய சாய்வு. புரியுதுங்களா? இது ஏ, இது ஓன்னு வச்சுக்கோங்க ரைட்டா. இது வந்து பிசி. இந்த பிசியுடைய சாய்வை தான் அவங்க கேட்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை கண்ணு, இது புரிதலுக்காக நான் வரைகிறேன் ரைட்டா. இப்ப நமக்கு தெரியும் சாய்வுன்னா என்னது. ஒய் ஆயத்தொலைவுகளில் ஏற்படும் வித்தியாசம் டிவைடட் பை எக்ஸ் ஆயத்தொலைவில் ஏற்படும் வித்தியாசம். இது ரெண்டு விதமா எழுதலாம். ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன். இல்ல அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூ டிவைடட் பை எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூ. புரியுதுங்களா? ரைட்டா ரைட்லி? அதனால உனக்கு எது வசதியா இருக்குதோ அதை செஞ்சுக்கோ. அப்போ ஒய் ஆயத்தொலைவில் ஏற்படும் வித்தியாசம் எனக்கு ஈஸியா இருக்கிறது இதுதான். புரியுதுங்களா? அப்படியே எடுத்துக்கிறேன், டைரக்டா எடுத்துக்கிறேன். அப்ப 0-8 ஒய் ஆயத்தொலைவு, மறந்துட கூடாது. நிறைய பேர் எக்ஸ் எழுதிடுவீங்க, கிடையாது. ஒய் ஆயத்தொலைவு, அடுத்தது எக்ஸ் ஆயத்தொலைவினுடைய வித்தியாசம். 0-8 நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க மைனஸ் இதுலயே இருக்குது ஃபார்முலாலேயே. அப்ப என்ன வரும்? -8 டிவைடட் பை மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன? பிளஸ். பிளஸ் 8. 0-8 என்னது? -8 தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதுவும் அப்படிதான், நிறைய குழந்தைங்க 0ல இருந்து 8 கழிக்க முடியுமா கண்ணு? நல்லா புரிஞ்சுக்கோ. இது எப்போதும் போலதான், 0ல இருந்து ஒரு இதை கழிக்க முடியாது. ஆனா உனக்கு எப்பவும் போலவே ஞாபகம் வச்சுக்கோ, 8ல இருந்து 0 கழிச்சா என்ன கிடைக்கும்? 8 தான் கிடைக்கும். இங்க எதுல இருந்து கிடைக்கிறோம்? -8ல இருந்து 0 கழிக்கிறோம். அப்ப -8 இங்க என்ன ஆயிடும்? 0+8 வரும். புரியுதுங்களா? 0+8 8. அதனால நம்ம குழந்தைங்க மாதிரியே கணக்கு போடு. தெரியலனாலும் உடனே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். நீ யாரும் உன்னை கஷ்டப்படுத்திக்காது. நீ எப்போதும் போல என்ன தெரியும்? மிஸ் குறியல் மாதிரி வந்தா கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப 8ல இருந்து 0 கழிச்சா 8 என்ன? 8 எதுல இருந்து கழிக்கிறோம்? 8ல இருந்து கழிக்கிறோம். 8க்கு என்ன குறி? மைனஸ் குறி. இவ்வளவுதான். அப்ப என்னது? 1-8-8 1-8-8. அப்ப என்ன வரும்? -1. என்னடிக்கிறது? -1 ரைட்டா? இங்க பாருங்களேன், இது வந்து M1 வச்சுக்கலாம். இது என்னன்னு வச்சுக்கலாம்? M1 M2 என்ற சாய்வுகள் கொண்ட இரு நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து என இருந்தால் மட்டுமே. செங்குத்து கோடு தான் கேட்டிருக்காங்க, அப்ப செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க. இருந்தால் மட்டுமே M1 × M2 = -1. அப்ப M1 × M2 = என்னது? -1. இங்க M1 என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, -1 கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அப்ப -1 × M2 = -1. என்ன வேணும்? M2 வேணும். -1 இந்த பெருக்கல்ல இருக்கிற இந்த -1 இந்த பக்கம் வந்தா என்ன வரும்? வகுத்தல்ல வரும். புரியுதுங்களா? புரியுது? புரியலையா? புரியுதா? அப்ப இங்க என்னவா மாறிடும்? M2 = 1/1 மாறும். புரியுதுங்களா? இதை எதால பெருக்கிறோம்? மைனஸால பெருக்கிறோம். இதை எதால பெருக்கிறோம்? மைனஸால பெருக்கிறோம். அப்ப 1/1. அப்ப என்ன அர்த்தம்? M2 = 1. அவ்வளவுதான். அப்ப எது ஆன்சர்? 1ன்றது ஆன்சர். எதுடா அதன் ஆன்சர்? 1 அப்படின்றது ஆன்சர். இருந்தாலும் இன்னும் நல்லா கவனி, இதை எப்படி சிம்பிளா செய்யலாம் அப்படின்னா, நல்லா கவனி. நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல், புரியுதுங்களா? என்னது நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல்? எதிர்மறை தலைகீழி, எதிர்மறை கூட்டல், எதிர்மறை தலைகீழி. இப்ப மைனஸ் வந்துருக்குதா, உடனே கூட்டல் எதிர்மறை என்னது? பிளஸ். தலைகீழி, ஒன்னோட தலைகீழி என்ன? 1. நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல், மைனஸ் வந்தா பிளஸ், பிளஸ் வந்தா மைனஸ். இப்ப இங்க மைனஸ் வந்திருக்கனால பிளஸ். 1க்கு தலைகீழி 1 தான், அதனால டக்குன்னு சொல்லிடலாம். புரியுதாடா கண்ணா? அதனால சிம்பிளா சொல்லிக்கோங்க, எதிர்மறை தலைகீழி, எதிர்மறை. குறி
இதுல வந்து எதிர்மறை குறி இருக்கணும். அடுத்த நம்பர்ல என்ன இருக்கணும், தலைகீழ் இருக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதா புரியல? எதிர்மறை தலைகீழ் மதிப்பு, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன் கூட்டல் எதிர்மறைன்னு சொல்றோம் இந்த இடத்துல? மைனஸ் வந்தா பிளஸ், பிளஸ் வந்தா மைனஸ். ஏன்னா பெருக்கல்னு சொல்ல முடியாது, பெருக்கல்னா தலைகீழ், அதனாலதான் தலைகீழ்ன்ற வார்த்தை சொல்றேன். ரெண்டுமே இந்த இடத்துல வருது. சரியாடா கண்ணா? புரியுதாடா கண்ணா? குறிகளை மாத்திரு, நம்பரை என்ன பண்ணிருங்க, எண்களை தலைகீழ் எண்களா போடும், வேற ஒண்ணும் வேண்டாம். சரியா? இப்ப சரி, இந்த ஃபார்முலா மறந்துருச்சு, ஆனா டக்குன்னு திடீர்னு இருபுள்ளி வடிவம் வரு எனக்கு ஞாபகத்துல இருக்கு, இதை வச்சு செய்யக்கூடாதா மிஸ்? புரியுதா கண்ணு? நான் தான் சொல்றல, கணக்கை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான்றது இல்ல. புரியுதுங்களா? அதுதான் இந்த சப்ஜெக்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இப்ப இதுல என்னது, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இங்க எழுதிக்க வேணும்னா, எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு என்னது பூஜ்ஜியம், ஒய் ஒன் ஈக்குவல் டு என்னது பூஜ்ஜியம், எக்ஸ் டூ ஈக்குவல் டு என்னது மைனஸ் எட்டு, ஒய் டூ ஈக்குவல் டு என்னது எட்டு. இப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், ஒய் மைனஸ் ஒய் ஒன், ஒய் ஒன் என்ன பூஜ்ஜியம், டிவைடட் பை ஒய் டூ எட்டு மைனஸ் ஒய் ஒன் இங்க இருக்கு, அதனால டக்குன்னு எழுதிடலாம் பூஜ்ஜியம். அடுத்தது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் என்னது பூஜ்ஜியம், அடுத்தது என்னது எக்ஸ் டூ, எக்ஸ் டூ என்னது மைனஸ் எட்டு, மைனஸ் என்னது பூஜ்ஜியம் தான், ஏன்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் ஏதாவது வரும். அப்ப இங்க என்ன வருது, ஒய் பை எட்டு ஈக்குவல் டு எக்ஸ் பை மைனஸ் எட்டு. கேன்சல் பண்ணணும்னா ஆக்சுவலா அழகா கேன்சல் பண்ணிக்கலாம் இப்படியே, ஒய் பை ஒன்னு, புரியுதுங்களா, எக்ஸ் பை மைனஸ் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் வச்சிடலாம், ரைட்டுங்களா? இல்லாட்டி குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கும், இப்படி வைக்க வேண்டாம், சில குழந்தைக்கு டக்குன்னு இதாக குறுக்கு பெருக்கல் மாதிரி பெருக்கிக்கும். அப்ப என்ன வரும், மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப இந்த மைனஸ் ஒய் இங்க கொண்டு போயிடலாமா, கொண்டு போலாமா, கொண்டு போக முடியாது. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ. இது என்ன ஃபார்முலா வந்திருக்குது, ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. சி இல்ல, அவ்வளவுதான், மாறிலி இல்ல, இங்க நம்பர் இல்ல. அப்படி இருக்கும்போது நேர்கோட்டின் சாய்வு என்னது, மைனஸ் எக்ஸின் கெழு, மைனஸ் எக்ஸின் கெழு டிவைடட் பை ஒய்யின் கெழு. அப்ப என்ன வருது, மைனஸ் ஒன்னு வந்துருச்சா? புரியுதா புரியலையா? இந்த இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம். முதல் இது இரு புள்ளிகளை இணைக்கும் கோட்டினுடைய சமன்பாடு, புரியுதுங்களா? இது என்னது, சமன்பாடு. இந்த சமன்பாட்டுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், சாய்வு கண்டுபிடிச்சிட்டோம். நான் சொன்னேன் நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல், நெகட்டிவ்ன்றது நெகட்டிவ் சைன் கிடையாது, நெகட்டிவ் சைன் கிடையாது, ஆப்போசிட் சிம்பல். மைனஸ்ன்றதுனால நமக்கு என்ன வரும், பிளஸ் வரும். உன்னோட தலைகீழ் என்ன, ஒண்ணு, ரைட்டா? புரியுதா புரியலையா? நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல், குறிகள்ல ஆப்போசிட் குறி வரணும், நம்பர்ல தலைகீழி வரணும். அதனால மிஸ் எனக்கு இது மறந்துச்சு, இது ஞாபகத்துல இருக்கு, அதனால இதை போடுறதுனால போடுங்க, இப்படித்தான் போடணும் இல்ல. ஒன் மார்க்கை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு செய்யறதுதான், ஆக்சுவலா இதெல்லாம் வேண்டவே வேண்டாம், இதுல இருந்தே டைரக்டா செஞ்சிடலாம். புரியுதுங்களா? ஒன் மார்க் தானே, சீக்கிரமா செய்யணும் தானே. அப்ப என்னது, ஜீரோ மைனஸ் எட்டு மைனஸ் எட்டு. அடுத்து என்னது, ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் எட்டு பிளஸ் எட்டு, அப்ப மைனஸ் ஒன்னு. என்னது, அப்ப மைனஸ்னா பிளஸ், ஒன்னோட தலைகளி ஒண்ணு, அப்ப பிளஸ் ஒன்னு. டக்குன்னு முடிஞ்சிருதா? பாரு எவ்வளவு சீக்கிரம் போடலான்னு. அதனால மிஸ் இதெல்லாம் சொல்லித்தரேன்னு நினைக்காத, இன்னொன்னு இப்படி எல்லாம் போடும்போது நிறைய ரீகால் பண்ணி பண்ணி படிக்கும்போது மறக்கவே மறக்காது கண்ணு. ஹையர் கிளாஸ் போகும்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க, கிடையாது. அந்த நேரத்துக்கு படிக்கிற மாதிரியே படிக்காத, நிறைய கத்துக்கோ, கத்துக்க கத்துக்க உனக்குதான் பெனிஃபிட். சரியா? புரிஞ்சுதா? கரெக்டா?